கண்களை மூடி நாம் செபித்து ஆண்டோடைய வார்த்தைக்குள்ளே நாம் போகலாம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளிலே உங்களுடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம் நீ நல்லவர் எங்களை காண்கிறவர் எங்களை விசாரிக்கிறவர் ஆண்டவரை இந்த நாளிலே ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் தொடும்படியாய் இந்த காலையில் நாங்கள் வந்திருக்கிறோம் நாங்கள் வந்தவர்கள் வந்தவண்ணமாய் போகாதபடி பர்சுத்தாவினுடைய பலத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் புது பலன் அடைந்தவர்களாய் புது மனிதர்களாய் ஆவிலே வளர்ந்தவர்களாய் எங்களை இந்த நாளிலே நீ நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கேட்கிற ஒவ்வொரு வசனமும் எங்களுக்குள்ளே விதைக்கப்பட எங்களுடைய இருதயங்களையும் எங்களுடைய செவிகளையும் நீ திறந்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் நாங்கள் முப்பது அறுபது நூறத்தனையான ஆசிர்வாதங்களை கொடுக்க பரிசுத்தா எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் எய் சுவி நாமத்தில் பிதாவே தாவே ஆமே எடுத்து வாசிக்கலாம் இருந்து ஒரு பகுதி புக் ஆஃப் ஹீப்ரூஸ் சாப்டர் ஃபைவ் வேர்ஸ் லெவன்லேருந்து பதினாலு வரைக்கும் எப்ரூ ஐந்தாம் அது யாரும் பதினொன்று தொடங்கி பதினான்கு வரை வாசிக்க கேட்கலாம் இந்த மெல்கி சேதைக்கு பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம் நீங்கள் கேள்வியில் மந்தம் உள்ளவர்கள் ஆனபடியால் அதை விலங்கு பண்ணுகிறது அரிதாயிருக்கும் காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ண தக்க தக்கவர்கள் ஆனீர்கள் பால் உண்ணுகிறவன் குழந்தையா நீதியின் பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான் பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோந்திரியங்களை உடையவர்கள் ஆகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும் இந்த காலையிலே நாம் பார்க்க இருக்க காரியம் என்னவென்றால் ஆவிக்குரிய வளர்ச்சி எப்பொழுதுமே வளர்ச்சி என்பது எல்லா விதத்திலையும் இருக்க வேண்டும் எதுலையா ஒன்றில் மட்டும் வளர்ந்தா அது என்றால் அது வளர்ச்சி அல்ல எல்லா விதத்துலேயும் எல்லா நேரத்துலேயும் சமமாய் வளர்ந்தாதான் அது பதி பரிபூர்ணமான வளர்ச்சியாய் இருக்கிறது ஒருவேளை நீங்கள் வேலை ஸ்தலத்தில் பொழுது உங்களுக்கு பத்தாயிரம் ரூபா சம்பளம்னு சொல்லி சேர்க்குறாங்க வச்சுங்களேன் முப்பது வருஷம் ஆகி நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது உங்களுக்கு அதே பத்தாயிரம் இருந்தால் எத்தனை பேர் அதே வேலையில் இருப்போம் யாருமே இருக்க மாட்டோம் ஏன்னால் வளர்ச்சி அடைய வேண்டும் ஒருவேளை நம்ம வீட்டில் இருக்க பையன் காலேஜ் போன பிறகு நான் காலேஜ்லேயே தான் இருப்பேன் நாற்பது வயசானாலும் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது வளர்ச்சி ஆகுமா ஆகாது அவனுக்கு ஏதோ மேலே லூஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம் அப்படி தானே அதே போல் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு முதிர்ச்சி அடைய வேண்டும் வளர்ச்சி அடை வேண்டும் அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம அன்றைக்கு எப்படி இருந்தோமோ அதே போல நம்ம பரலோகத்துக்கு சென்று பார்ப்போம் என்றால் அது நிச்சயமா வளர்ச்சியாய் இருக்க முடியாது இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்தபோது அவர் சொன்னது நீங்கள் குழந்தைகளை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது இந்த உரு வசனத்தை எடுத்துக்கொண்டு நம்ம இன்னமும் குழந்தைகளாகவே இருக்கிறோம் எதில் ஆண்டவர் குழந்தையா இருக்க சொன்னார் என்பதை கண்டன்ட்டை வாசிக்காத குழந்தையா இருந்தா போதும் பரலோகம் போயிடலாம் அப்படின்னு நம்ம இன்னும் குழந்தைகளாய் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒன்று கடந்த வாரம் சொன்னது போல பருசுத்தாவி இல்லனா பரலோகம் போக முடியாது இரண்டாவது இன்றைக்கு சொல்லுகிறேன் நீ வளர்ச்சி அடையலனா பரலோகம் போக முடியாது ஒரு ரெண்டு வயசு குழந்த ஒரு கிலோமீட்டர் தூரம் நடக்கணும் அப்படின்னா அந்த குழந்தை நடக்குமா சொல்லுங்க ஒரு வயசு ஒன்பது மாசத்துல குழந்தைங்க நடக்க ஆரம்பிச்சிருது இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கல் குழந்தை ஒருவா அம்மா வயிற்றுல நடக்குதா அப்படின்னா தெரியாது ஆனால் ஒரு வயசுல நடக்க ஆரம்பிக்கிற குழந்த ரெண்டு வயசு குழந்தை ஒரு கிலோமீட்டர் நான் கையை பிடிச்சிக்கிறேன் நீ நடந்து வானா நடந்து வருமா நடந்து வராது அதே போலதான் நீங்கள் பிறந்ததுலேருந்து ஆண்டவர் உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டாரு அவர் உங்களை நடக்க வைக்க கொஞ்ச காலம் அவருடைய கையை பிடிச்சிக்கிட்ட நடக்கணும் அடுத்தது அவரை சார்ந்து நடக்க வேண்டியது ஆவிக்குரிய வாழ்க்கையாய் இருக்கிறது நான் வாழற வரைக்கும் கையை பிடிச்சிக்கிட்டே நடப்பேன் அப்படின்னா ஒரு நாள் ஆண்டவர் பாப்பார் இது வளரவே இல்லை அப்படின்னு விட்டுடுவார் அப்போ ஆவிக்குரிய வளர்ச்சிகளையும் முதிர்ச்சிகளை குறித்து தான் இன்றைய காலையிலே நம்ம பார்க்க போகிறோம் எடுத்து வாசிக்கலாம் தொடர்ந்து இதில் வாசித்த பகுதியில் ஒரு சில காரியங்களை முக்கியமாய் நாம் பார்க்க போகிறோம் என்னன்னா பாலூட்டி அல்லது குழந்தைகள் கேற்ற ஆகாரங்களை அவர் உட்கொள்கிறவர்களாய் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க வயிறு அவ்வளோதான் அவங்க உடம்பு அவ்வளோதான் அதை அவ்வளோதான் ஏற்றுக்கொள்ளும் ஒரு ரெண்டு வயசு குழந்தைகிட்ட நல்லா போயிட்டு ஒரு பெரிய பஃபே மெனுவை வச்சு அல்லது ஒரு முழு மாட்டை அடித்து வச்சு சாப்பிடுனா சாப்பிடாது அதுக்கு ஏதோ குழைய வச்ச பருப்பையோ முட்டை மஞ்சக்கருவோ வச்சு வாயில் தான் அது முழுமை ஆனால் அதே குழந்த பத்து வயசான பிறகு திரும்பவும் முட்டையும் மஞ்ச கருவும் குழகுழை வச்சு ஊட்டினா அது குழந்த அல்ல அதே போல் இன்றைக்கு இருக்கிற நீங்களும் நானும் குழந்தைகள் அல்ல எத்தனை பேர் குழந்தையாக இருக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா இன்றைக்கு ஆதராதனையில் ஆண்டோடைய வார்த்தை உங்களுக்கு இல்லை நீங்கள் முதிர்ச்சி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் குழந்தைன்னா என்ன அப்படின்னா ஞானசான தொட்டிலேருந்து எழுந்து உள்ள வருது பார்த்தீங்களா முத ஜபத்துக்கு அதுதான் குழந்தை உள்ள வந்துட்டாலே அந்த நாள் தொடங்கி வளர ஆரம்பிக்கிறது கருப பையில் இருக்கிற வரைக்கும் தான் குழந்தை குழந்தை வெளியே வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும் வளரணும் பிறக்கும்பொழுது ஒன்றரை கிலோ வீட்டுக்குது அப்படின்னா அது பத்து வயசானாலும் ஒன்றரை கிலோ வீட்டு இருக்குதுன்னா அந்த குழந்த என்ன அர்த்தம் வளர்ச்சி இல்லை அப்போ ஒவ்வொரு நாளும் எடை கூடிக்கொண்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வளர்ச்சி வந்து கொண்டே இருக்கணும் அதுதான் வளர்ச்சி ஆயிருக்கிறது அப்போ நீங்களும் நானும் ஞானசானம் இப்பதான் எடுத்தன்றவங்க மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம் ஏன்னா இன்னைக்கு நான் ஞானசானம் கொடுக்கல அப்ப நம்ம எல்லாம் எப்பயோ ஞானஸ்தானம் எடுத்துட்டோ ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைய வேண்டியது அவசியமா இருக்கிறது அப்ப முதிர்ச்சியா இருக்கிறவங்க வளர்ந்தவங்க என்ன சாப்பிடணும் நீதியின் காரியங்களை சாப்பிட வேணும் வேத வசனம் அதை தான் சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம் பதிமூன்றாம் வசனத்தை இருக்கிறான் நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான் நீதியின் வசனம் அவனுக்கு பழக்கம் இல்லை அப்போ நீங்கள் நீதிக்குரிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னும் குழந்தையா இருக்கிறீங்க நமக்கு ஏதாவது ஒரு பெரிய சண்டை வந்துடுச்சு அப்படின்னா ஒரு சின்ன பையன் வராமல் வச்சிக்க நம்ம என்ன பண்ணுவோம் அவனை தலைமலை தாட்டிப்போ வீட்டில் பெரியவங்க அந்த வர சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் சொல்கிறோமா இல்லையா அப்போ இனிமேல் யாராவது நீதிக்குரிய காரியங்களை பேசாத நடந்துக்கல அப்படின்னா இருக்கிற மட்டால் என்ன பண்ணுற மாணோம் தலைமலை தட்டிப்போ போய் முதல்ல வளர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லணும் நம்ம சொல்றோமா இல்லையா முளைச்சு மூணு இலை விடலை அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில நீதிக்குரிய காரியங்களை யார் அறிந்து அதன்படி நடக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம் தான் முதிர்ச்சி அடைந்தவர்கள் அவர்கள் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தவர்களாய் இருக்கிறார்கள் எடுத்து வாசிக்கலாம் ஒன்று இரண்டாம் அதிகாரம் சகல துர்குணத்தையும் சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளர்த்த இருக்கும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இங்க பாருங்களேன் இந்த பகுதியை நீங்க நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க வீட்டுல போய் வாசித்துக் கொள்ளுங்க நேரம் குறியறதுனால நான் குயிக்க முடிச்சிருவேன் வளர்ந்தாச்சு அப்படின்னா ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்ப வாசித்த சில கேரக்டர்ஸ் அல்ல சில குணாதிசயங்கள் இருக்கவே கூடாது வாசத்தெல்லாம் கவனிச்சிங்களா எல்லாருக்கும் கேட்டுச்சா ரைட் அந்த குணாதிசயங்கள் இருக்கு அப்படின்னா இன்னும் நீங்க சின்ன பிள்ளையாவே இருக்கிறீங்க அர்த்தம் அப்ப சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணும் எப்ப பார்த்தாலும் அது நைய நைய நயன் எதுக்காக ஒன்னு அழுதுகிட்டே இருக்கும் அப்போ நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தவர்களாய் முதிர்ச்சி அடைந்தவர்களாய் இருப்பீர்கள் என்றால் வாசித்த ஒன்று பேர் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மூன்றாம் வசனத்துல வாசித்த சில விதமான குணாதிசயங்கள் உங்களுக்குள் இராதபடி நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் இப்போ பெருசாயாச்சு அப்படின்னா சாப்பிடும் போது சிந்தாம சாப்பிட கத்துக்கிறோம் எப்படி கத்துக்கிறோம் எப்படிங்க கத்துக்கிறோம் குழந்தை எப்படி சாப்பிடும் அதை தட்டை தவிர மற்ற எல்லா சாப்பாடு போட்டு சாப்பிடும் அப்படி தானே ஆனா வளர்ந்த பிறகும் ஒரு முப்பது ஆள் அந்த மாதிரி சாப்பிட்றானா அப்படின்னா என்ன அர்த்தம் அவனுக்கு ஏதோ புத்தி சரியில்லைன்னு அர்த்தம் அப்போ ஆவிக்குரிய பிள்ளைகளாய் நாம் வளர்ந்த பிறகு வேதம் சொல்லுகிற சில குணாதிசயங்கள் நமக்குள்ள இல்லாதபடி நம்ம பார்த்துக்கணும் சின்ன வயசுல என்ன பண்ணுவோம் குருகுடன் ஓடி போய் பக்கத்து வீட்டில் ஏதாவது கதை கேட்போம் பக்கத்து வீட்டில டிவி பார்ப்போம் அல்லது இங்க இருக்க கதை எடுத்துட்டு போய் அங்கே சொல்லுவோம் அம்மா சண்டை அப்பா சண்டை அண்ணா போட்டாங்க இதெல்லாம் சிறு பிள்ளைகள் செய்வது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அப்படிதான் சில ஆவிக்குரிய பிள்ளைகள் நடந்து கொண்டே இருக்கிறோம் அப்ப முதிர்ச்சி என்பது என்ன என்றால் ஒரு சில காரியங்களை மாத்திரம்தான் தான் இந்த காலையில் நம்ம பார்க்க போகிறோம் நான் நேராக

பவுல் சொல்லுகிற சொ அவர் அவர் ஆண்டவரை நடந்த அவர் நல்ல உடையவர் அவரே ஆண்டவரை ஆண்டவர் பொழுது நான் குழந்தையா இருந்தேங்க எனக்கு அப்போ சில இடத்துல போய் சேர்ந்த பொழுது அவர்கள் கற்றுக் கொடுத்த காரியங்களை அறிந்து கொண்ட பிறகுதான் நான் வளர்ந்தவனாய் கருதினேன் தொடர்ந்து வாசி முடிச்சிருக்குமா

ங்களை நம்ம ஒழித்து இருக்க வேண்டும் அப்ப நீங்களும் நானும் வளர்ந்துட்டோம் அல்லது பெரியவர்கள் ஆயிட்டோ நமக்கு வேதம் தெரியும் வசனம் தெரியும் பாடல் தெரியும் காட்டிலும் நடந்து கொள்ளுவது மிகவும் அவசியமான ஒன்றாய் இருக்கிறது என்று நாம் அதோடைய வெளிப்பாடு என்னவா இருக்கும் என்றால் அதே புக்கில் பதினாலாம் அதிகம் யாரு இருபதாம் வசனத்தை வாசிக்கலாம் ஒன்று நீங்கள் புத்தியில குழந்தைகளாய் இராதபடி குழந்தைகளாயும் புத்திலோ தேறினவர்களும் இருங்க புத்தில எப்படி இருக்கணும்னா தேறினவர்களாய் இருக்கணும் தேறினவர்களாய் இருக்க வேண்டும் அப்போ குழந்தை கேட்டவைகளை ஒழித்து விடணும் புத்தில தேறினவர்களாய் இருக்க வேண்டும் புத்தில தேறினவர்கள் என்றால் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் வேதம் சொல்லுகிறது மௌனமா இருந்தா வாய் தரக்காம இருந்தா மூடணும் என்று கருதப்படுகிறான் பைத்திகாரன்னு வச்சுங்களேன் அறிவில்லாதவன் வச்சுக்கல அவன் கூட வாயை திறக்காம இருந்தா சபையில அவன் ஞானியாய் கருதப்படுகிறான் அப்போ ஆவிக்குரிய பிள்ளைகள் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் என்ன தெரியுமா நம்ம ஞானம் பெற்று புத்தில தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறோமா ஞானத்துக்குரிய காரியங்களை நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோமா அதை எந்த இடத்துல நம்ம எப்படி உபயோகிக்கிறோம் மற்றவர்கள் பார்க்கும் பொழுது நம்ம சின்ன பையன் வெளியே போன்னு சொல்றாங்களா அல்லது முதிர்ச்சி அடைந்தவர்களாய் நம்மளுடைய கேரக்டர் வெளிப்படுகிறதா என்பதை பார்க்க வேண்டும் அதுதாங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வளராம பரலோகம் போகவே முடியாதுங்க சிறு பிள்ளைகளாய் மாறாவிட்டா போக முடியாதுன்னா நீங்க எதுலாம் மாறணும் தெரியுமா நீங்க பாவம் செஞ்சா தவறு செஞ்சா ஆண்டகிட்ட திரும்ப ஓடி வர வேண்டியது இப்போ ஒரு குழந்தை வீட்டில் தப்பு செய்து அம்மா இழுத்து போட்டு ரெண்டு காட்டு காட்டாங்க வச்சிங்களேன் அந்த குழந்தை என்ன பண்ணுவோம் வீட்டை விட்டு ஓடி பக்கத்து வீட்டுக்கு உட்காந்துக்குமா எவ்வளவுதான் அடிச்சாலும் எங்க வரும் அந்த குழந்தை அம்மா கிட்ட தான் வரும் அப்போ எவ்வளவுதான் காரியங்கள் நடந்தாலும் நீங்கள் ஆண்டவரிடத்துல ஓடி வர வேண்டியது அவசியமாய் இருக்கிறது ஆண்டவரிடத்துல ஓடி வர வேண்டும் ஆண்டோட அன்புக்குள்ள ஓடி வர வேண்டியது மிகவும் முக்கியமான காரியமாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் அப்போ முதிர்ச்சி அடைந்த ஒரு வாழ்க்கை எபேசியர் நாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை வாசிக்கலாம் எபிசியன் வாசிக்கலாம் இராமல் மனுஷருடைய சூதம் வஞ்சிக்கிறதற்கேதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காட்சினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளரு வளருகிறவர்களா இருக்கும்படியாக அப்படி செய்தார் இங்க பாருங்களேன் வளர்ச்சி என்பது என்ன தெரியுமாங்க அன்பு என்ற சத்தியத்துல வளர்ந்துகிட்டே இருக்கணும் மனிதர்களுடைய வஞ்சகமும் மனிதர்களுடைய வீணான காரியங்களுக்கு ஒருவன் செவி சாய்த்து பக்கம் சாய்வான் என்றார் அலைகளை போல அவன் வாழ்க்கை வந்து கொண்டேதான் இருக்கும் அலை என்னைக்காவது கரையில் நின்று பார்த்துருக்கீங்களா கரை இருக்கு எத்தனை பேர் கடலோரத்தில் போய் அலைகளை பார்த்துருக்கீங்க நீங்கள் பார்க்குறத பார்த்தா நாங்கள் கடலே பார்த்துதில்லன்ற மாதிரி இருக்கு அலைகள் என்னைக்காவது கரையில் நின்று பார்த்துருக்கீங்களா அது வரும் போவும் தொடும் போய்கிட்டே தான் இருக்கான் கடலுக்குள்ளே ஆனால் மனிதர்களுடைய வாழ்க்கையை எப்படி இருக்கணும்னா நம்ம சத்தியம் என்ற அன்பு அன்பு என்ற சத்தியத்தில் வளர வேண்டியவர்களாக இருக்க வேண்டும் அதற்கு மெயின் ரீசன் என்ன கிறிஸ்து தான் எல்லாவற்றுக்கும் தலையாக இருக்கணும் கிறிஸ்து யாருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் தலையாக இருக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில அன்பு மாத்திரம்தான் இருக்கிறது அது சத்தியமானதாக இருக்கிறது சத்தியம் என்றால் வேத வசனமாக இருக்கிறது வேத வசனம் எதை போதிக்கிறது என்றால் நீங்க நானும் பெருசாக லிஸ்ட் போடுகிறதெல்லாம் வேத வசனம் போதிக்கல வேத வசனம் கொடுத்துருக்கிற ஒரே உடன்படிக்கை அல்லது ஒரே ஒரு கட்டளை ரெண்டு கட்டளையை ஒன்றாய் மாற்றி கொடுத்துருக்கிற காரியம் என்னவென்றால் அன்பு மாத்திரம்தான் வளர்ந்து அல்லது கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டு முதிர்ச்சியான வாழ்க்கை முதிர்ச்சியான சத்தியத்தை அன்பாய் வெளிப்படுத்துகிறாய் இருக்க வேண்டும் அதான் நம்ம ஏற்கனவே தொடங்கும் போது இந்த பகுதியில் தொடங்கணும் எப்பிரி ஐந்தாம் அதிகாரத்தில் பனிரெண்டாம் வசத்துல தொடங்கும் போது என்ன வாசனா இந்த நேரத்தில் நீங்க உபதேசிகளாய் நீங்க பிரசங்கம் பண்ணுகிறவர்களா நீங்க ஆண்டோடைய சத்தியத்தை வெளியே சொல்லுகிறவர்களா இருக்க வேண்டுமே தவிர ஆனால் நம்ம எப்படித்தனமா இருக்கிறோம் இன்னும் குழந்தைகளாகவே இருந்து கொண்டிருக்கிறோம் காரணம் என்ன திறமா விர் ஸ்டில் சைல்டுங்ஸ் பலவிதமான காரியங்களில் நம்ம குழந்தைத்தனமாகவே இருந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம் எடுத்து வாசிங்க ஐந்தாம் அதிகாறு நாற்பத்தி எட்டாம் வசனம் ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பீதா பூரண சர்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்குணரா இருக்க கிடைவீர்கள் பாருங்களேன் பூரண சர்க்குணம் என்றால் பர்ஃபெக்டா இருக்கணும் ஏன்னா நம்ம அப்பா பெர்ஃபெக்ட்டா இருக்கிறாரு அப்பா பெர்ஃபெக்ட்டா இருந்தா புள்ள பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்போ அவர் பர்ஃபெக்டா இருக்கிறது போல நீங்களும் நானும் எல்லா விதத்திலும் பர்ஃபெக்டா இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது எல்லா விதத்திலும் பர்ஃபெக்டான ஏசு கிறிஸ்து பிதாவுடைய பிரதிபலிப்பு ஏசு கிறிஸ்து பிதாவை இருக்கிறார் ஏசு கிறிஸ்துவில எந்தவித பழுதும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல எந்தவித குற்றத்தையும் அவர் மேல சொல்லவே முடியலங்க எந்த குற்றத்தையும் சொல்ல முடியல அவருக்கு கோபம் வந்தது அவர் சில முக்கியமான நேரத்தில் தூங்கிட்டாரு முக்கியமான சாவுக்கே போவாம விட்டுட்டாரு நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க யாராவது உங்க சொந்தக்காரங்க இறந்துட்டாங்க சாவுக்கு போலன்னா அந்த சொந்தத்தை விட்டு உங்களை விளக்கிடுவாங்க விளக்கிடுவாங்களே இல்லையா அடுத்தவங்களை பார்த்தா நடு ரோட்டில் உங்களை அசிங்கப்படுத்திடுவாங்க ஆனா ஏசு லாசர் செத்த பிறகு போவேல பாத்துங்க ஆஹ் இப்படி நிறைய முக்கியமான காரியங்களை அவர் தவறல தவ் தவறிவிட்டாலும் அல்லது தவறு என்று சொல்லி மற்றவர்களுடைய பார்வையில இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில குற்றமே இல்லாதவராய் இருந்தார் அப்போ நீங்களும் நான் என்ன தெரியுமாங்க எது ஆண்டவருக்கு பிரியமானதோ அதிலே பரிபூர்ணமாய் நடந்து கொள்வது தான் வளர்ச்சியுடைய பிரதிபலிப்பாக இருக்கிறது ஏசு எல்லா விதத்திலையும் எல்லா விதத்திலையும் அவரடத்துல ஒரு குற்றத்தையும் காண முடியல ஏனென்றால் என்றால் பிலாத்து ஒன்றும் சாதாரணமா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை மாட்டான் அவன் நோண்டி எல்லாரையும் எடுத்து என்ன கதை பிறந்ததுல இருந்து இந்நாள் வரைக்கும் மொத்த ஸ்டோரி அவன் கண்ணுக்கு வந்திருக்கும் மொத்த ஸ்டோரியை எல்லார் பக்கமும் விசாரிச்சிருப்பான் அவ்வளவு விசாரித்து பிலாத்து சொல்லுகிறான் இந்த மனிதன் இடத்துல ஒரு குற்றமும் அப்போ இயேசு விடத்துல ஒரு குற்றம் காணப்படவில்லைனா அப்ப நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானோ வேதம் சொல்லுகிறது ஒரே நாளில் சுச்சு போட்ட மாதிரிலாம் பர்ஃபெக்ட் ஆக முடியாது சிலர்லாம் சொல்லுவாங்க நான் இன்றைக்கே மாறி விட்டேங்க அப்படின்னா மாற முடியாது இட் டேக்ஸ் டைம் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிக்கு தன் புள்ளிகளையும் அவ்வளோ சீக்கிரமாக மாற்ற முடியாது ஆனால் மாறும் எப்போ தெரியுமா பர்சுத்தாவினர் உள்ள வர 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 அடி மேலே அடி அடித்தா இந்த கல்லோ நகரும் அம்மின் உருதம் இல்லையா நம்ம கல்லான இருதையும் நகர ஆரம்பித்துடும் அப்போ வேதம் சொல்லுகிறது வளர்ச்சி என்பது ஏசுவை போல பர்ஃபெக்டாக நீயும் நானும் என்றைக்கு மாறுகிறோமோ அன்றைக்கு ஆண்டவர் நமக்குள்ளே மகிமைப்படுகிறவராக இருக்கிறார் உன்னை மகிமைப்படுத்தணும்னு ஆசை இருக்குன்னா நீ அவரை மகிமைப்படுத்துவதற்கான வழி என்னன்னா யூ பிகம் பர்ஃபெக்ட் லைக் த ஃபாதர் கா பிதாவை போல நீ பர்ஃபெக்டா மாறும்பொழுது ஆண்டவர் உன்னை மகிமைப்படுத்துகிறவராக இருக்க எடுத்து வாசிக்கலாம் ஒன்று குருந்திய ரெண்டாம் அதிகம் ஆறு ஆறாம் வசனம் ஃபர்ஸ்ட் குருந்திய சாப்டர் டூ சிக்ஸ் வாசிக்கலாம் அப்படி இருந்தும் தேரினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம் இங்க பாருங்களேன் தேரினவர்கள் எப்படி தெரியுமா ஞானத்தை பேசுகிறோம்

இப்போ உங்கள் எல்லோருக்கிட்டையும் ஒரு டாப்பிக்கை கொடுத்து பேசுங்கன்னு சொல்லிட்டோம் வச்சுங்களேன் நான் மென்டலாகி ஓடுற அளவுக்கு நீங்கள் பேசுவீங்க பேசுவோமா இல்லையா நான் என்னையும் சேர்த்துக்கிறேனே என்கிட்ட ஒரு தலைப்பு கொடுத்துட்டு டோனியை பற்றி பேசு டோனியா டோனியா ஆ டோனியை பற்றி பேசு அல்லது ஏதாவது ஒரு நடக்கிற காரியங்கள் எடப்பாடியோ இல்லை தமிழ்நாட்டில் நடக்கிறதோ இல்லை கொரோனாவை பற்றியோ கொரோனா எப்படி இருக்கணும் கூட நமக்கு உனக்கு எனக்கும் தெரியாது ஆனால் அதை பற்றி பேசுனால் நம்ம மணிக்கடக்காக பேசுவோம் அது வளர்ச்சி அல்ல வேதம் சொல்லுகிறது பிரபுக்களுடைய ஞானமும் உலகத்துடைய ஞானமும் வளர்ச்சி அல்ல அது உன்னை பரலோகம் கொண்டு போகவே போகாது என்ன வளர்ச்சி ஆவிக்குரிய வளர்ச்சின்னா நீ வேதத்திலிருந்து பேசும்பொழுது பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்த வேண்டும் யூ ஹாவ் டு ஸ்பீக் த சீக்ரெட் ஆஃப் த கிங்டம் ஆஃப் கார்ட் ஒவ்வொரு நாளும் ஆண்டு உங்ககிட்ட பேசுகிற ரகசியங்களை நீ பேச ஆரம்பிக்கும் பொழுது மனிதர்களுடனே பார்க்கும்பொழுது உன்னை மதிக்க ஆரம்பிப்பார்கள் அப்போ மரியாதை வளர்ச்சியில் கிடைக்கிறதா இருக்கிறது இஃப் யூ ஆர் மெச்சூர்ட் யூ வில் ஸ்பீக் ஒன்லி அபவுட் காட் ஆண்டவரை பார்த் மாத்திரம்தான் பேசுகிறது ஆவிக்குரிய வாழ்க்கையோட முதிர்ச்சியாக இருக்கிறது இன்றைக்கும் அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் எப்போ எடுத்தாலும் பைபிளை பற்றி பேசுகிறவங்களும் தெரியும் இங்கேயும் நம்ம சபையில் கூட சிலர்லாம் அப்படி இருக்காங்க ஆனால் பலர் எப்படி தெரியுமா இன்னும் குழந்தை போல் இருக்காங்க இன்றைக்கி அவங்க தலைமையிலாம் தட்டி வீட்டுக்கு போய் பெரியவங்களை வர சொல்லுன்னு சொல்ல போகிறேன் அப்போ வேதம் சொல்லுகிறது நீய நானும் முதிர்ச்சி அடைகிறோம் என்றா வி ஹாவ் டு ஸ்பீக் ஒன்லி த சீக்ரெட் வேதத்தில் இருக்க ரகசியங்களை ஆண்டு யாருக்கு திறமா வச்சிருக்காரு வேத ஞானிகளுக்கும் வேத சாஸ்திரிகளுக்கும் வேதத்தை நல்லா படித்தவங்களுக்கெல்லாம் கிடையாதுங்க வேதம் சொல்லுகிறது பேதமையும் அறிவில்லாதவர்களால் எளிமையானவர்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார் அப்போ நீய நானும் என்ன திறமா பண்ண ஆண்டவரை வேதத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தும் சொல்லும்போது ஆண்டவர் உன்னை இருக்கிறார் நீ பேச ஆரம்பிக்கும் நீ ரகசியங்கள் வெளிப்படுத்தும் பொழுது உலகம் உன்னை பார்த்து பயப்பட ஆரம்பித்து இப்ப சொல்லுங்க நீங்களும் நானும் வளர்ந்து அல்லது வளராம இருக்கிறோமா எதை பேசுறோம் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்க இன்னும் போல மற்ற காரியங்கள் ஒன்னுத்துக்கும் உதவாத காரியங்களை பேசிக்கொண்டிருக்கிறோமா அல்லது பரலோகத்துக்கு ஆத்தும ஆதாயத்தை குறித்து நீங்க நானும் பேசிக்கொண்டிருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பாருங்க இன்னும் ரெண்டு வசனத்தை வாசித்த நம் மூடிக்க போகிறோம் எபேசியர் நாலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கலாம் மிகுந்த மனத்தாழ்மையும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள் பாருங்களேன் வளர்ச்சி என்பது அன்பு சமாதான கட்டு பைண்ட் இன் தீஸ் வித் ஆஃப் காட் ஆண்டோடைய அன்புனால சமாதானம் என்ற கட்டுனால எவன் கட்டுகிறானோ சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான் அவங்க தேவனுடைய புத்திரர் என்பார்களாம் தே கால் த சைல்ட் ஆஃப் காட் த பீஸ் மேக்கர்ஸ் அப்போ சமாதானம் என்ற கட்டு யாருக்கு தெரியுமா செய்ய முடியும் வளர்ச்சி அடைந்தவர்களுக்கு முதிர்ச்சி அடைந்தவர்கள் தான் சின்ன பசங்களை கூப்பிட்டு நீ எல்லாரையும் ஒன்னா சேர்த்து வைப்பானா அது எங்கன்னா ஒரு இடத்துல கோட்டையை விட்டுரும் அப்ப நீங்களும் நானும் வளர்ந்தவர்களாக இருக்கணும் அதுதான் வீதம் அது இன்னொரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது நம்மை நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்த வான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோலிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை படியே விஸ்வாசிக்கிறவர்கள் ஆகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக்கொள்கிறேன் கொள்ளுகிறேன் ஒரே ஒரு வாரியன் காரியம் என்னன்னா வளர்ந்து உங்களுக்கு தாங்க கண்ணு தெரியும் வளர்ந்து உங்களுக்குதான் ஒரு மூணு வயசு மூணு மாசம் குழந்தைக்கு படுக்க வச்சிருக்கோம் வச்சுங்களேன் அந்த குழந்தை முடிய சத்தம் போட்டா அந்த குழந்தை அந்த சத்தத்து பக்கம் தான் திரும்பும் கண்ணு தெரியும் தெரியாதெல்லாம் சொல்லல கண்ணு தெரியும் ஆனா கண்ணுல என்ன படுகிறது என்பது அந்த குழந்தைக்கு மூளையில உரைக்காது எத்தனை பேர் சயின்ஸ் நல்லா படிச்சிருக்கீங்க தெரியுமாப்பா மூணு மாசம் வரைக்கும் அந்த குழந்தைக்கு உரைக்காது அதுதான் குழந்தைன்னு சொல்லுவோம் கண் ஏதாவது கிளி கிளிக்கினா அந்த குழந்தை சத்தத்து பக்கம் திரும்பும் அம்மா கூப்பிட்டா அந்த சத்தத்து பக்கம் திரும்பும் அம்மாவுடைய உருவம் பிளராக தெரியும் இதுதான் அம்மானு அந்த மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகாது இன்றைக்கி அநேக ஆவிக்குரிய பிள்ளைங்க அப்படித்தான் வேத வசனம் நல்லா கேட்போம் பாரத நல்லா பார்ப்போம் ஆனால் மைண்ட்ல எதுவுமே ரெஜிஸ்டர் ஆகாது இன்னும் மூணு மாதம் குழந்தையாவே வளர்ச்சி அடையாத தொட்டில் கிடக்கிறது போல இருக்கிறோம் ஆனால் ஆவிக்குரிய மனக்கண்களினால் பார்க்க முடியும் என்றால் தே ஹாவ் டு பிக்ரோன் அவங்க வளர்ந்தவங்களுக்கு தான் ஆவிக்குரிய காரியங்களை ஆண்டவர் வெளிரங்கமாய் காட்டுகிறவராக இருக்கிறார் அருமையான தேவச்சனமே இன்றைக்கு ஆண்டர் உன்னை பற்றி உனக்கு காட்டுறாருன்னு வச்சிங்களேன் நீ வளர்ந்துட்டேன்னு அர்த்தம் நீ வளர்ந்துட்டேன்னு ஆனால் நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது நம்மளை பற்றி தெரியுதோ இல்லையோ மற்றவங்களை பற்றி நல்லா தெரியும் நம்ம கண் எங்க இருக்குது சொல்ல மாட்டீங்களே நம்ம கண் எங்க தெரியாம வளர்ந்துருக்குது நல்லா தெரியுது மற்றவங்களை பத்தி பாக்குறது நல்லா தெரிஞ்சுக்கு முதல்ல நீ உன்னை நியாயப்படுத்தி நிதானமாய் அறிந்து கொள்ளும் பொழுது உன்னுடைய கண்களை ஆண்டவர் திறக்கிறவராயிருக்கிறார் உன் வாழ்க்கையை ஆண்டர் வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார் உன்னுடைய எதிர்காலத்தை ஆண்டர் வழி நடத்த அந்த வழியை காட்டுகிறவராயிருக்கிறார் எவனாம் இதை பார்க்குறானோ அவன்தான் வளர்ந்தவனாக இருக்கிறான் ஒரு அஞ்சு வருஷம் குழந்தை நடந்து போகும்பொழுது வழியில் ஒரு பள்ளம் இருக்குன்னு அந்த பள்ளத்தில் பார்த்துக்கினே விழுந்துதுன்னு வச்சிங்களேன் குழந்தை மேலே தப்பா குழந்தையோட கண் பார்வையில் தப்பா சொல்லுங்களேன் பார்வையில் அப்ப நீங்களும் நானும் ஆண்டவர் எல்லா வித காரியத்தை கொடுத்துருக்கிறார் நம்மளுடைய ஆவிக்குரிய கண்களை அவர் திறந்து வைத்திருக்கிறார் நம்ம பார்த்து நடந்து போவது தான் வளர்ச்சியை காட்டுகிறதா இருக்கிறது அஞ்சு வயசு குழந்தைய விடுங்க நம்ம முப்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆனாலும் இன்றைக்கும் பள்ளத்தில் ஊழ்ந்துட்டு இருக்கோம் போற பக்கம்லாம் இடிச்சு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கண்ணு சரியா தெரியலன்னு அர்த்தம் அப்போது முதலாவதாக ஒரு காரியம் நினைத்து கொள்ளுங்க வளர்ச்சி என்பது ஆவிக்குரிய கண்களை இருக்கிறது வளர்ச்சி என்பது ஆன்ற அன்பை இருக்கிறது வளர்ச்சி என்பது சமாதானத்தினால் இருக்கிறது சமாதானத்தை உடைக்கிறத கட்டுகிறதை உடைக்கிறத அது அன்பு இல்லை அது வளர்ச்சி அல்ல நீங்களும் நாளும் வளர்ந்தவர்களாக இருக்கிறோமா அல்லது இருக்கிறோமா வளர்ந்தவங்க தான் பரலோகத்துக்குள்ளே போக முடியும் ஏனென்றால் வேத வசனம் நம்ம கையில் இருக்கிறது ஒருவேளை நம்ம ஆதி காலத்தில் வாழ்ந்திருப்போம் என்றால் அந்த காலத்துல ப்ராஃபட்ஸ் சொன்னதை நம்ம கேட்டு நடந்திருக்கலாம் அல்லது ஆசாரியன் சொன்னதை கேட்டு நடந்திருக்கலாம் இன்றைக்கு அப்படி அல்ல ஒவ்வொருவருடைய கரத்துல ஆண்டு சத்தியத்தை கொடுத்துருக்கிறா அப்போ இந்த சத்தியத்தை ரகசியங்களை நம்ம கையில் கொடுத்துடுக்க நோக்கம் என்னன்னா நீயும் நானும் வளர வேண்டியது இதை வாங்கி வைத்து கொண்டு நம்ம வளராமல் இருக்கிறோன்னா வி ஹவ் நாட் ஸ்டார்டட் ஈட்டிங் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் ஆண்டோடைய வார்த்தையை சாப்பிட ஆரம்பிக்கலன்னு அர்த்தம் சாப்பிடுங்க வளருங்க ஆண்டு உங்களை ஆசீர்வதி